பேராசிரியர் பெருமக்கள் உங்களுக்கு ஏற்கனவே வகுப்பெடுத்திருப்பார்கள். இந்த உரையிலே கூட எனக்கு முன்னர் பேசிய சதாசிவம் அவர்களும் தமிழ்த்துறை தலைவர் உள்ளிட்ட அனைவரும் கால்டுவெல் அவர்களை பற்றி சுட்டிக்காட்டினார்கள். இன்றைக்கு அவர் ஒரு பசுவிடு பொருளாக மாறியிருக்கிறார். அவர்களெல்லாம் ஆற்றிய பங்களிப்பை நினைத்து பார்க்கிற போது நம்முடைய உழைப்பு ஒப்பீடே செய்ய முடியாது. 24 வயதிலே அவர் பிறந்த நாட்டிலிருந்து கிளம்பி கடல் வழி பயணம் மேற்கொண்டு இந்தியாவுக்கு வந்து இங்கே உள்ள மக்களோடு மக்களாக வாழ்ந்து அந்த மக்களின் மேம்பாட்டுக்காக தம் வாழ்வை முழுமையாக ஒப்படைத்து கொண்டு தமிழையும் கற்று தமிழர் வரலாற்றை கற்று தமிழர் பண்பாட்டை புரிந்து கொண்டு அவர்களுக்கு கல்விதான் முதன்மையானது. இவர்கள் சந்தித்து கொண்டிருக்கிற இந்த அவலங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கு கல்வியே முதன்மையானது என்று உணர்ந்து ஆங்காங்கே பள்ளிகளை நிறுவி அனைவருக்குமான பொது கல்வியை வழங்குவதற்கு முனைந்த பொருள் கால்டுவெல் அவர்களும் ஒருவர். பிரான்சிஸ் சேவியர், ஆண்டர்சன் போன்ற பலர் ஐரோப்பிய நாடுகளில் இருந்து வந்தவர்கள். ஐரோப்பிய நாடுகள் என்றால் பல நாடுகள் சேர்ந்து ஒரு கண்டமாக இருக்கிறது நாம் அறிவோம். போர்த்துகீசியர்தான் முதன் முதலாக இந்தியாவுக்கு வந்த ஐரோப்பியர்கள். அதன் பிறகு நெதர்லாந்து என்று சொல்லப்படக்கூடிய டச்சு நாட்டை சார்ந்தவர்கள் இங்கே நுழைந்தார்கள். அதன் பிறகுதான் பிரிட்டிஷார், பிரெஞ்சுக்காரர்களும் வந்த பிறகுதான் பிரிட்டிஷார் வருகிறார்கள், இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர்கள். ஆக இவர்களெல்லாம் இங்கே வந்தது இரண்டு காரணங்களுக்காக என்று பொதுவாக பேசப்படுகிறது. ஒன்று வர்த்தகம், இன்னொன்று சமயத்தை பரப்புவதற்காக. தொழில் வணிகம் செய்வதற்காக வந்தார்கள் என்பதும் அவர்களின் மதத்தை பரப்புவதற்காக வந்தார்கள் என்பதும் தான் பொதுவாக இன்றைக்கு அறியப்படுகிற ஒன்று. ஆனால் அவர்கள் வெறுமன தொழிலை செய்து லாபம் ஈட்டி சுரண்டி செல்கிற முதலாளிகளாக இல்லை. அவர்கள் வெறுமென மத உணர்வை விதைத்து தங்கள் மதத்தை பரப்புகிற மதவாதிகளாக மட்டுமில்லை, அவர்கள் இங்குள்ள மக்களின் வாழ்க்கையில் மேம்பாடு அடைய வேண்டும் என்பதற்காக கல்வி, சுகாதாரம், மருத்துவம் போன்றவற்றை வழங்கிய மனிதநேயர்களாகவும் இருந்தார்கள் என்பதுதான் நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். இதை யாரும் பெரும்பாலும் பேசுவதில்லை. கிறிஸ்தவ மிஷனரிகள் என்று 19 விமர்சிக்கிறார்கள். ஆங்கிலேயர்கள் இங்கே அந்நியர்களாக வந்தேறிகளாக வந்தார்கள், நம் செல்வங்களை கொள்ளையடித்தார்கள், நம்மை பிளவுபடுத்தினார்கள், நம்முடைய ஒற்றுமையை சிதைத்தார்கள் என்று இன்றைக்கு அவர்களுக்கு எதிராக பேசுகிற ஒரு அணுகுமுறையை நாம் பார்க்கிறோம். அந்த வரிசையில்தான் கால்டுவெல் விமர்சிக்கப்படுகிறார். அதைவிட வேடிக்கை என்னவென்றால், கால்டுவெல் பிடிக்காதவர், அவர் கல்வி வாசனை அறியாதவர், அவர் எப்படி திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணத்தை எழுதியிருக்க முடியும் என்று உயர்ந்த பொறுப்பிலே உள்ள ஒருவர், மிக உயர்ந்த பொறுப்பிலே உள்ள ஒருவர், ஆளுநர் இருக்கையிலே இருக்கிற ஒருவர், ஆர்எஸ்எஸ் ரவி அவர்கள், எவ்வளவு அப்பட்டமான அந்த புழுகை அவிழ்த்து விட்டிருக்கிறார். அது அவருடைய பொறுப்புக்கு அழகல்ல, இதை பேசாமல் இருக்க முடியாது. நான் தலைப்பின் கீழ் தான் பேசுகிறேன். ஐரோப்பியர் வருகை பற்றி தான் பேசுகிறேன், பேசாமல் இருக்க முடியாது.
அவர் கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்திலே பயின்றவர். ஆங்கிலம், லத்தீன், கிரேக்கம் போன்ற மொழிகளில் மாணவராக இருந்த காலத்திலேயே தேர்ச்சி பெற்றவர். அந்த மொழிகளை நன்கு கற்று தேர்ச்சி பெற்றவர் என்பது வரலாற்று குறிப்புகளில் காண கிடக்கிறது. 24 வயதிலே பயணம் செய்து இங்கே புறப்பட்டு வருகிறார். 20 வயதானாலேயே கல்யாணம் செய்ய வேண்டும் என்று அப்பா அம்மாவிடத்திலே போய் நாம் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறோம். எனக்கு வயதாகிவிட்டது, நான் டிகிரி முடித்து விட்டேன், நான் விரும்பும் பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று. ஆனால் 24 வயதிலே எவ்வளவு பெரிய பொறுப்புணர்வோடு, தொலைநோக்கு பார்வையோடு அங்குள்ள லண்டன் திருச்சி மாணவராக இருந்த அவர் கப்பல் வழி பயணத்தை மேற்கொண்டு 4 மாத காலம் பயணம் செய்து, அந்த பயணம் கடுமையானதாக இருக்கும். கடல் வழி பயணம் என்பது அவ்வளவு இலகுவான ஒன்று அல்ல. வாந்தி எடுக்க நேரும், மயக்கம் வரும், தலை சுற்றல் வரும். மாதக்கணக்கிலே பயணம் செய்கிற போது அவ்வளவு பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடும். அவர் வந்த கப்பல் கடலிலே விபத்துக்கும் உள்ளாகி இருக்கிறது. ஒரு பிரெஞ்சு கப்பலோடு மோதி விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. பலர் அதிலே உயிரிழந்திருக்கிறார்கள். அதன் பிறகு இவர் தப்பி பிழைத்து அந்த கப்பலை ஒரு துறைமுகத்திலே நிறுத்தி அதை சீர் செய்த பிறகு மறுபடியும் பயணத்தை தொடர்ந்து கோழிக்கோடு பகுதியிலே வந்து இறங்கி, அதன் பின்னர் அவர் தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைந்து திருநெல்வேலி பகுதியிலே இருந்து இந்த மக்களை படித்து, இந்த மண்ணை படித்து, இந்த மொழியை கற்று, இந்த கலாச்சாரத்தை கற்று எவ்வளவு கடினமான உழைப்பு என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அதற்கு ஒரு விஷன் தேவைப்படுகிறது, அதுதான் முக்கியமானது. ஒருவர் எப்போது கடுமையாக உழைக்க முடியும் என்றால் உழைப்புக்கு முன்னால் ஒரு விஷன் தேவை. விஷனரி இல்லாத யாராலும் உழைக்க முடியாது. கிராமத்தில் வந்து சும்மா உட்காந்துருக்கவனை பார்த்து சொல்லாங்க, அவங்க கிடக்கிற நோக்கமத்தை பயன்வாங்க, சண்டை போடும்போது திட்டும்போது. நோக்கமற்ற பயா அப்படின்னா அவனுக்குன்னு ஒரு எய்ம் இல்லை, நோக்கம்னா எய்ம் இல்லை, அவனுக்குன்னு ஒரு இலக்கு இல்லை, டார்கெட் இல்லை. அதனால் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் சோம்பலாக உட்காந்துருக்கிறான், செயலிருந்து போய் கிடக்கிறான். எப்போது ஒருவன் சுறுசுறுப்பாக இருக்க முடியும் என்றால், எப்போது ஒருவன் துடிதுடிப்பாக இயங்க முடியும் என்றால், எப்போது ஒருவன் கடினமாக உழைக்க முடியும் என்றால், அவனுக்கு ஒரு விஷன் இருக்க வேண்டும், ஒரு பார்வை இருக்க வேண்டும், ஒரு எய்ம் என்பது முக்கியமானது. எய்ம் இல்லாதவர்களால் உழைக்க முடியாது, உழைக்க தோன்றாது. இது மிக அடிப்படையான ஒரு புரிதல். இது மிக முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. காலையிலிருந்து போர் அடிக்குதாமா, போர் அடிக்குதுன்னா என்ன அர்த்தம்? ஹி ஹேஸ் நோ எய்ம் அட் ஆல், அவனுக்கு ஒரு எய்ம் இல்லைன்னு அர்த்தம். அதனால் அவனுக்கு வேலை தெரியல, என்ன எடுத்து செய்யறதுன்னு தெரியல. காலையில் எழுந்துச்சு சும்மா உட்காந்துருப்பான், பல்லு கூட விளக்காமல். அவனுக்கு ஒரு வேலை இருந்தால் எழுந்துச்சு உடனே ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ரெடி ஆகிடுவான். எங்கே போகணும், அங்கே காலையில் வந்து வாக்கிங் போகணும் அப்படிங்கிறது ஒரு வேலை. அந்த வேலை ஏன், வாக்கிங் ஏன் போகணும், ஹெல்த் கான்சியஸ். ஏன் வாக்கிங் போகணும், ஃபிட்னஸ். ஏன் வாக்கிங் போகணும், அப்போ தான் சுறுசுறுப்பாக இருக்க முடியும், சோம்பல் இல்லாமல் இருக்க முடியும். இந்த புரிதல் எங்கிருந்து வரும், ஒரு விஷன் இருந்தால் தான் வரும், விஷன் இல்லைன்னா வராது. இப்போ 24 வயதிலே இங்கு வந்த, ஒரு அந்நிய நாட்டுக்கு வந்த, மொழி தெரியாத தேசத்திற்கு வந்த கால்டுவேல், இங்கே இருக்கிற யாருக்கும் ஆங்கிலம் தெரியாது, அவருக்கு தெரிந்த லத்தீன் தெரியாது, அவருக்கு தெரிந்த கிரேக்கம் தெரியாது. முற்றிலும் புதிய இடம், புதிய மனிதர்கள், புதிய வாழ்க்கை முறை, புதிய சமூக அமைப்பு முறை. இங்கே வந்து அவர் வேலை செய்ய வந்த இடத்துல அவரால் கடினமாக உழைக்க முடிந்தது, இந்த மக்களை ஒருங்கிணைக்க முடிந்தது, இந்த மக்களுக்கு தொண்டு செய்ய முடிந்தது, இந்த மக்களின் மொழிகளை, ஒரு மொழியை அல்ல திராவிட மொழிகள் அனைத்தையும் கற்று தேர்ந்து கொள்ள தேர்ந்த நிலையை அடைய முடிந்தது. தமிழ் மட்டுமல்ல, நம்மால் இன்னும் பக்கத்தில் இருக்கிற தெலுங்கு கற்றுக்கொள்ள முடியவில்லை,
நான் அடிக்கடி ஆந்திரா போகிறேன், தெலுங்கானா போகிறேன், இன்னும் என்னால் தெலுங்கை கற்றுக்கொள்ள முடியவில்லை. கர்நாடகா மாநிலத்திலே கட்சியின் கிளை இருக்கிறது, என்னால் இன்னும் கன்னடத்தை கற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் கால்டுவெல் அந்த காலகட்டத்திலே இந்த மொழிகளை எல்லாம் படித்தது மட்டுமில்லாமல் இலக்கண அறிவும் அவருக்கு இருந்திருக்கிறது. அதுதான் ரொம்ப முக்கியமானது, கிராமட்டிக்கல் நாலெட்ஜ். ஒவ்வொரு மொழியை பற்றிய கிராமரும் அவருக்கு தெரிந்தால்தான் அதை ஒரு கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் பண்ண முடியும். எப்போது ஒரு ஒப்பீடு செய்ய முடியும் என்றால், பல மொழிகளை பற்றிய அறிவு இருந்தால்தான் அதை ஒப்பீடு செய்ய முடியும். ஆகவே அவர் வெறும் தமிழை மட்டும் கற்று தேர்ந்தவராக இல்லை, தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு ஆகிய மொழிகளிலும் அவர் இலக்கண இலக்கிய அறிவை பெற்றவராக இருந்திருக்கிறார். 1856 அந்த நூலை அவர் எழுதியிருக்கிறார். 1856 என்றால் அப்போது அவருக்கு வயது 42. 42 ஒரு ஆய்வு நூலை எழுதி அதற்காக, அந்த பணிக்காக, அந்த சிறப்புக்காக அவருக்கு அதே கிளாஸ்கோ பல்கலைக்கழகம் அழைத்து கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியிருக்கிறது. டாக்டர் பட்டம் வழங்கிய பெற்றவர் அவர் போய் படிக்காத ஆள் என்று ஒருவர் சொல்லுகிறார் என்றால் இவர் படித்தாரா என்ற கேள்வி நமக்கு எழுகிறது. இவருக்கு கல்வி உண்மையிலேயே இவர் வச்சிருக்கிற சர்டிஃபிகேட், எஜுகேஷனல் சர்டிஃபிகேட் உண்மையா என்று நாம் ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் எழுகிறது. ஏன்னா இவருடைய எஜமானரே அப்படி ஒரு பொய்யான சான்று கொடுத்ததாக, இவருடைய எஜமானர் யார் என்று உங்களுக்கு தெரியும். அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கல்வி சான்றிதழ் எம்ஏ என்று போடப்பட்டதாக சொல்லுகிறார்கள். தேடி பார்த்தால் அவருடைய பெயரில் பள்ளிக்கூடத்தில் கூட சர்டிஃபிகேட் தேட முடியவில்லை என்று சொல்லுகிறார்கள்.